எல்லாருக்கும் வணக்கம். வேர்ல்டு பெஸ்ட் யூபர் சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பார்த்துட்ருக்கிறது இப்போ வந்து லூலுவில் வந்து மேக்புக் லேப்டாப்பை பற்றி பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்புக் ஏர் ப்ரோ இதெல்லாம் வந்து கத்தாரில் ஓரளவு சீப்பாக தாங்க கிடைக்கிது. இந்தியாவுக்கும் இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது ஒரு 5000 டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ மேக்புக்கில் வந்து ப்ரோவில் வந்து ஏரில் எல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக அப்கிரேடேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மேக்புக் ஏர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ வந்து 5399 ரியால். இதிலேயே வந்து இப்போ ஐபேட் பார்த்துட்ருக்கோம், ஐபேட் ஏர், ஐபேட் 8th ஜென்ரேஷன். இப்போ ஐபேட்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே 1300 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஐபேடில் பார்த்திங்கன்னா 128 GB, 256 GB, இதிலேயே வந்து 4G சிம்மு யூஸ் பண்ணுற மாரி இருக்குது. ஐபேட் வந்து நார்மலாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸுக்கெலாம் வந்து நிறைய பேர் ஆப்பிள் தான் யூஸ் பண்ணுறோம். ஆப்பிளில் வந்து ப்ராடக்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட்டு. உங்களுக்கு டிஸ்பிளே அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த விதமான ப்ரோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று ஈஸி டு யூசேஜ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க லேப்டாப் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹச்பி கோர் i7 லேப்டாப்பு, 11th ஜென்ரேஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா ரேம் வந்து 16 GB ரேமு. இன்னொன்று லேப்டாப்லாம் பார்த்திங்கன்னா 5199 ரியால் இது. இது வந்து அவாவியில் போட்டிருக்காங்க லேப்டாப். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10th ஜென்ரேஷன் i5, அப் டு 4.2 GHz. இப்போ மேக்புக் மாரி மேட் புக் அப்படின்னு இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2199 ரியால். சி போர்ட்டு வருது, இன்டெல் கிராஃபிக்ஸ் எல்லாமே இன்பில்டு இருக்குது. ரேம் வந்து 8 GB தான். இதுலேயே வந்து i5லேயும் 8 GB இருக்குது. ஹார்ட் டிஸ்க்கு தான் டிஃப்ரென்ஸ் வருது, 256 GB அண்ட் 512 GB. இதுலேயே ஹையர் எண்ட் கான்ஃபிகரேஷனும் பார்த்திங்கன்னா i7 ப்ராசஸரும் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவாவி லேப்டாப். ஐ லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கல்ஃப் ப்ராடக்ட்டு, ஜிபாஸ் மாரி இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுறது. இது ஹச்பி லேப்டாப், i5, 8 GB ரேமு, 2 GB கிராஃபிக்ஸ். இதுவும் ஹச்பி செல்ரான் லேப்டாப். செல்ரான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இது வந்து ஒரு பேசிக் லேப்டாப், ஆன்லைன் கிளாஸுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம், அஃபிஷியலாக அப்ளிகேஷனுக்கு ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. இது i3 லேப்டாப், 1899. இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதும் போதும் கோவிடுக்கு அப்புறம் லேப்டாப் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து i3 வாங்கணுன்னாலே 1700 நம்ம செலவு பண்ணுற கட்டாயம் ஆகியிருக்கு. வாங்க அடுத்த லேப்டாப் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டெல் கோர். இப்போ டெல்லிலே வந்து நிறைய இவிஓ ப்ராசஸர் லேப்டாப் வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் பட் டெல்லு மட்டும்தான் இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான லேப்டாப் நம்ம சொல்ல முடியும். மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது டிவி, யூஹெச்டி 8K டிவி பார்த்துட்ருக்கோம். சோனி டிவி அண்ட் சாம்சங் டிவி, கிறிஸ்டல் டிஸ்பிளே யூஹெச்டி டிவி. அப்படியே ரியாலிட்டியாக இருக்குங்க, நேச்சுரல்ஸாக பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்ஷனாக இருந்தது. நம்ம பார்க்கும்போதே ஒரு சில டிவி மட்டும்தான் நம்ம வீட்டில் வைக்கும் போது நம்ம அந்த இடத்துக்கு போன உணர்வுகளை தூண்டும். அப்படி வந்து இப்போ QLED வந்துருச்சு. ஏன்னா டெக்னாலஜி வந்து நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இது வந்து சோனியில் பார்த்திங்கன்னா 4K, இப்போ நியூ 21 இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வாட்ரு இதெல்லாம் வந்து அந்த அவங்களே இதுக்காகவே வந்து வீடியோ க்ரியேட்டிவிட்டியாக எடுத்து இந்த டிவியை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்குன்னே சில வீடியோஸ் எடுக்கிறாங்க. அந்த கேமராஸ்லாம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹை குவாலிட்டி கேமரா. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் QLED 8K, இதோட ரெசொல்யூஷன் 8 ரெசொல்யூஷன் அண்டு 8K டிவி. 4K டிவி தான் நம்ம பார்த்துருப்போம், இப்போ வந்து 8K டிவிலாம் வந்துருச்சு. பெரிய விஷயங்க 8K டிவிலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம மொபைல்லேருந்து எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். த பெஸ்ட் ஃபார் QLED 8K பிக்சர் குவாலிட்டி. இந்த சோனியில் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் மாடல் வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா X80J அண்ட் X85, இந்தமாரி நிறைய மாடல்ஸ் வந்திருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் டிவியாக இருக்கட்டும், இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஆண்ட்ராய்ட் டிவி. இப்போ சோனிலேயே நிறையா ஆண்ட்ராய்ட் டிவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆண்ட்ராய்ட் டிவி வந்ததால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈஸியாக வந்து அதிலே வெப்கேம் வச்சு நம்ம ஆன்லைன் கிளாஸே அட்டன் பண்ணலாம், ஆப்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்ஜியில் வந்து OLED, எப்போவுமே எல்ஜி அடுத்து அட்வான்ஸுக்கு போயிட்டாங்க.
அடுத்தது சோனி ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த சோனி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஓரளவு சீப்பு தாங்க. ஸ்பீக்கர்ஸ் வாங்குறதுக்கு சிறந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் தான். இதில் வந்து பார் ஸ்பீக்கர்லாம் பாருங்கள், 1x1 எல்லா பார் ஸ்பீக்கரும் பார்த்திங்கன்னா 399 riyal ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒரு காசுக்கு 8000 5000 ஸ்டார்ட் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கரை நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சவுண்ட் பார் HTS 350 2.1 சேனல்ஸ் அண்டு 350 watts ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ். இந்த சவுண்ட் பார் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 399 ஸ்டார்ட் ஆகுது. இது 649 riyal வரையும் விற்கிது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேமரா. இந்த கேமரா பார்த்திங்கன்னா கேனான் IVY. இது வந்து சில்ட்ரன்ஸுக்காகவே உள்ள ஸ்மால் கேமரா, இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்மால் கேமரா. அடுத்தது DSLRல வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேட்டஸ்ட் மாடல் 4K கேமராஸும் இருக்குது. இப்போ வந்து SLR-லே வந்து DSLR-ல SLR கேமரா வந்தது, DSLR வந்தது, இப்போ வந்து மிரர்லெஸ் கேமரா. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிறது மிரர்லெஸ் கேமரா. இந்த மிரர்லெஸ் கேமரா பார்த்திங்கன்னா 20 MP 4K UHD அண்டு டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸர் அண்டு ரெசொல்யூஷன்லாம் அப்கிரேட் பண்ண கேமராஸ் இப்போ வந்துட்டுருக்கு. இது வந்து கேனலில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 399 ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் காஸ்ட்டே வந்து மிரர்லெஸ் கேமரா வந்து 2999 riyal ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அடுத்தது நம்ம மொபைல் பார்க்க போகிறோம், கேலக்ஸி ஃப்ளிப் YZ Flip 5G மொபைல். இந்த ஃப்ளிப் டைப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டாக இருக்குங்க. எப்படி வந்து ஒரு ஒரு LED டிஸ்பிளேயை வந்து அப்படி பிளிங்க் ஆகி அப்படி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாரி ஒரு ரொம்ப காம்பாக்ட் சைஸில் இந்தமாரி ஒரு டிசைன் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அந்த சாம்சங்கில் தான் வந்து இந்த டிசைன் பார்க்க முடியுது. இதிலே வந்து மல்டி டிஸ்பிளே தான் இருக்குது. இந்த ஃபோல்டிங் டைப்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து 3 டிஸ்பிளே. இது வெளியிலேயும் ஒரு டிஸ்பிளே இருக்குது, நார்மலாக மொபைலில் ஒரு டிஸ்பிளே தான் இருக்கும். இங்கே ஒரு டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப் மாரி யூஸ் பண்ணுற அளவுக்கு கேலக்ஸி ஃபோல்டிங் மொபைல் வந்துருச்சு. அந்தளவுக்கு அட்ராக்டாக இருக்குது இந்த மொபைலு. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா 2 டிஸ்பிளே ஜாயிண்ட்டாக இருக்கும். இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். வெளியில் ஒரு டிஸ்பிளே இருக்குது. அந்தளவுக்கு ஃபோல்டிங் மொபைல் இது. இது வந்து கேலக்ஸியில் ஃபோல்டிங் மொபைல் 5G இசட் ஃபோல்டிங் 5G மொபைல். அந்தளவுக்கு ஒரு அட்ராக்டான மொபைல்னு கூட சொல்லலாம். இன்னொன்று, டெக்னாலஜி நிறைய அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குங்க. இந்த கேலக்ஸி மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா சி போர்ட்டில் சார்ஜ் பண்ணுற மாரி வந்திருக்கு. போர்ட்டெல்லாம் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கேலக்ஸி ஃபோல்டிங் மொபைலில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 6000 riyal 5000 riyal தான். எக்ஸ்பென்சிவ் மொபைல் தான் அது, ஏன்னா அதுக்கு கம்மி கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.